இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கமாக ஏதோ ஒரு பிளானை அபி பெருசாக மனசில் வச்சு ஒழிச்சு வைக்கிறதுங்கிற வார்த்தையை வச்சு அன்பையும் கலையும் வந்து கரெக்டாக ஜட்ஜோட வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ ஒழிச்சு வைக்கிறது அப்படின்னா, இவங்க ஏதாச்சும் போதை மருந்தையோ இல்லை வேறு ஏதாச்சும் பொருள் அவங்க ஒழிச்சு வைப்பாங்களா? இவங்கள்ட்டே போதை மருந்து இல்லையே, அப்போ என்னத்தை ஒழிச்சு வச்சு அவருக்கு வந்து ஓ இப்படியும் ஒரு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவர் அதுக்கப்புறம் வந்து அதனால் தீர்ப்பை மாத்திர மாதிரி சம்பவங்கள் நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ராத்திரியெல்லாம் வந்து அவங்க லா புக்கெல்லாம் படித்து தானே வாதாடலாம் தன்னுடைய கணவருக்காக அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதில்னா வந்து கோர்ட்டில் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வந்து வெற்றி நான் வாதாடுறேன்னு சொன்னார், அவருக்கு அவரே வாதாடுறேன்ட்டு. ஆனால் இப்போ அபி வந்து நான் வாதாட போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆளால் யார் வேணால் வாதாடலாம், அப்புறம் எதுக்கு இந்த லாயர் அப்படின்னா பி எல்லாம் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமும் எனக்கு இருக்குது. சரி ஓகே, இது வந்து ஒரு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு விஷயம் அப்படின்னு வச்சுட்டாலும் கூட, அபியுடைய திறமையை காமிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குமா, இல்லை அபி வந்து புத்தி கூர்மையோடு இப்போ பண்ணதை ஏதோ ஒன்று போய் எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்கல்ல, அங்கே ஏதாச்சும் விஷயம் நடக்க போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கு நடுவில் பரமும் எல்லாருமே வந்து அவ்வளோதான், இதுக்கப்புறம் வெற்றி வெள்ளையே வரமாட்டார்னு நினச்சிட்டு இருக்கும்போது கடைசியாக அபி ஏதோ ஒரு ட்விஸ்ட்டை வச்சு வெளில வந்துட்டாங்க, வெற்றி இதுக்கப்புறம் காப்பாற்றியாச்சு அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அது அபியை வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பரமும் நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இவ தான் அறிவாளியான பொண்ணு போல அந்த வீட்லையே அப்படின்ட்டு. ஆனா இந்த சீரியல்ல மட்டும்தான் பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஈக்குவலான ஒரு விஷயத்தை கொடுத்து, ரைட்ஸை கொடுத்து, ரெண்டு பேருமே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுவாங்க, நல்ல விஷயமா செய்வாங்கன்னு கதையை கொண்டு போறாங்க. பட சீரியல்களில் ஹீரோன்னு ஒருத்தர் பேருக்கு இருப்பார், அவர் பாதி நேரம் டம்மியாகவே இருப்பார். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியல்ல என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.